இந்த நூல் வெளியிட்டு இது சார்ந்த முறையான கருத்துரைகளும் ஆய்வுரைகளும் நிகழ்த்துவதற்கு முன்னதாக நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு புதிய உத்தியாக ஒரு திரை பாடலாசிரியர் என்கிற வரிசையில் பல்வேறு பண்பலை வானொலிகளில் இவருடைய பாடல்கள் நாள்தோறும் ஒலித்து கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும். ஒரு பண்பலை வானொலியில் பணியாற்றுகின்ற ஒரு ஆர்ஜேவினுடைய மனநிலையில் இந்த பாடல் அவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கிறது, அவர்கள் தன்னுடைய ஷோவில் போய் உட்காரும் பொழுது அந்த பாடலை பற்றி அவங்க மனநிலை என்ன மாதிரியெல்லாம் பேச போகுது, அவங்க மனசுக்குள்ள அந்த பாடல் வரிகள் என்ன மாதிரியான ரியாக்ஷனை பண்ணியிருக்கு, ஒரு பாடல் வெறுமனே பாடலா இல்லாமல் அது வாழ்வியலோட கலந்த ஒன்றா அது மாறுது, அந்த பாடல் அவங்களுக்கான ஒரு சூழ்நிலை மட்டுமில்லை ஒரு பெரும் வலியை போக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு கண்ணீரை வரவழைக்குது. இப்படி ஒரு பாடலினுடைய வரிகள் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறான அனுபவங்களை தந்து கொண்டே இருக்கின்றன. ஆக ஒரு ஒரு பார்வையாளனுடைய பார்வையாக இருந்தாலும் சரி, ஒரு கேட்கக்கூடிய பாடலை கேட்கக்கூடிய லிசனர்ஸனுடைய பார்வையில் வெவ்வேறு அனுபவங்கள் நமக்கு தந்தாலும் கூட, ஆனால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யக்கூடிய பண்பலை ஆர்ஜேக்களினுடைய பார்வையில் யுகபாரதியினுடைய பாடல் எப்பேற்பட்டவை என்பதை குறித்து இந்த முதல் அமர்வு விவரிக்க உள்ளன. அந்த வகையில் அதற்காக வருகை தந்திருக்கிற பிக் எஃப்எம்ல இருந்து சரித்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரதர், திடீர்னு என்ன ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டீங்க இவ்வளோ பெரிய ஆளுங்களாக உட்காந்துட்டு இருக்கும்போது? அங்கே ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டுருக்காரு. ஐயா, யுகபாரதி அவரோட பாடல்களை பற்றி எஃப்எம்ல ஒளிபரப்பு பண்ணுற ஆர்ஜிஎஸ் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறையா விஷயங்கள் பேசுறதுக்காக நிறையா ஆர்ஜிஎஸ் இருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஜனங்கள் ஜாக்கிரதை அப்படின்ற அந்த வரிகள் கொண்ட ஒரு பாடல், கருப்பழனி அப்பனோட இணைந்து யுகபாரதி அவர்கள் எழுதின அந்த பாட்டு வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தைரியமாக வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்க சமயத்தில் ரொம்ப தைரியமான அவரோட வரிகள் வந்து ரொம்ப வலிமையை சேர்த்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பிகாஸ் வந்து யூடியூப்பில் வடவித் சரித்திரன் அப்படின்ற சேனல் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வட போச்சே அப்படின்ட்டு சன் மியூசிக்கில் வந்து ஷோ பண்ணுவோம், ரோட்டில் இறங்கி ப்ராங்க் பண்ணுவோம், கலாய்ப்போம் எல்லாரையும். அப்படி கலாய்க்கும் போது பல பேரோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்வாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் வந்து பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது. அதை தாண்டி வடவித் சரித்திரன் அப்படின்னு வந்து யூடியூப்பில் ஒரு ஷோ பண்ணும் போது வந்து அதை நாங்கள் யோசித்தோம், வயசாகிட்டே போகுது எங்களுக்கும் வந்து கலாய்க்கும் போது, ரோட்டில் கலாய்க்கும் போது நம்மளுக்கும் மனசாச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து லைட்டாக எட்டி பார்க்குறது, என்னடா அது ரொம்ப கலாய்க்கிறமே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இதில் ஒரு நியாய தர்மத்தை எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுலேயும் ஒரு சும்மா ஒரு விஷயங்கள், இப்போ ரோட்டில் வந்து பப்ளிக்காக யூரின் போகிறவங்க அவங்கக்கிட்ட போய் டாக்டர் மாதிரி போயிட்டு அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும், ஏன் திருநங்கைகளை பார்த்தா ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி, சரி இதில் ஒரு விஷயத்தை சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சின்ன சின்ன கடைகள் தான் கேட்பீங்களா, பெரிய கடைகள்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னாங்க. தைரியமாக போய் சரவணா ஸ்டோருக்கு ஏறணும், சரவணா ஸ்டோரில் ஏறணும், போத்தீஸில் ஏறணும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஹைகோர்ட்டில் ப்ராங்க் தடைந்தாங்க. ஒரு சாதாவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடித்தட்ட மக்களை கலாய்க்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை, அதிகமாக உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு எச்ராஜா போல் ஒரு ஆட்களை வந்து நான் ப்ராங்க் பண்ணும் போது வந்து திரும்பி பார்க்கப்படுது. அப்போ தான் வந்து பல மனசு கஷ்டப்படுது அப்படின்றது தெரியுது, இவ்வளோ நாள் தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயமும் எங்களுக்குள்ளே இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் அந்த மாதிரி, சரி ஓகே நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து நம்ம யுகபாரதியோட நம்மளுடைய அந்த ஜனங்க அந்த தேர்தல் எலெக்ஷன் அந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து, நீங்கள் ஓகேனா எங்கள் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பாடல் பண்ணுங்கள், அது எங்கள் யூடியூப் சேனல்லையும் போடணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக அன்போடு கேட்டுக்கிறோம். அது அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, உலக மக்கள் கற்க வேண்டிய பொது நூலை ஐயமின்றி அனைவரும் கற்க வேண்டும், கற்றப்பின் அந்நூலில் உள்ளவாறு நல்வழியில் நடக்க வேண்டும். வள்ளுவர் சொன்னது, நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை உணர்ந்து அதன் வழியில் நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியை நம்ம படித்த கல்வியை மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்க்கணும், அவங்களும் நல்வழியில் நடக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த குறளோட கருத்து. அதன்படி நம்ம யுகபாரதி வந்து தொடர்ந்து நிறைய பாடல்கள் எழுதிட்டு வராரு, அதே மாதிரி நிறைய நூல்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திருக்குறளுக்கு ஏற்ற போல வாழ்கிறீங்க, ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அண்டு மூடர்கூடம்
ஐயா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நிறையா படங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஆளே காணுன்ற மாதிரி எங்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ். விடாதீங்க, தொடருங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ஆர்ஜே சக்தி அண்ட் ஆர்ஜே மிருதுலா சக அண்ட் எல்லா ஆர்ஜேஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா குரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நூலை வாங்கிட்டு படிங்க. அந்த நூலை படிச்சுட்டு அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வாழ்வோம். நன்றி.